அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ விவாஸ், மகர ராசியிலேயே குரு மற்றும் சனியுடைய வக்கரமானது இருந்து கொண்டு இருக்கும் இந்த சமயத்தில் வருகின்ற 20/9/2021 திங்கட்கிழமையில இருந்து அடுத்து வரக்கூடிய 26/9/2021 வரையிலான இந்த 7 நாட்கள் மகர ராசியினருடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட உள்ளது அப்படிங்கிறது தான் கிரகங்களின் மூலமாக நம்ம ஜோதிடத்துல தெரிந்து கொள்ள போகிறோம். கடந்த 5 மாதங்களாகவே வெவ்வேறு ராசியில இருந்த குரு மற்றும் சனியுடைய வக்கரத்தின் காரணமாகவே மகர ராசியினருடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை அவங்க சந்தித்து கொண்டு இருந்தார்கள். இந்த நிலையில தற்போது மகரத்திலேயே குரு மற்றும் சனியுடைய வக்கர சேர்க்கையானது ஏற்பட்டு இருப்பதால இனி வருகின்ற நாட்கள்ல மகர ராசியினருடைய வாழ்க்கையில ஏதாவது நல்ல மாற்றங்களானது ஏற்பட உள்ளதா இல்லனா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஜோதிடத்துல கணித்து சொல்லப்பட்டு இருக்குதா அப்படிங்கறத பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஏனென்றால் கடந்த 5 மாதங்களாகவே மகர ராசியினருடைய வாழ்க்கையில தொடர்ந்து தொழிலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் தடைப்பட்டு கொண்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளை அவங்க இதுநாள் வரைக்குமே சந்தித்து கொண்டு இருந்தார்கள். அந்த அளவிற்கு தான் மோசமாக அவர்களுடைய ஜாதகத்தில் கிரக அமைப்பானது இருந்து கொண்டு இருந்தது. அதே போல எந்த ஒரு முடிவையும் பார்த்தீங்கன்னா அவங்களால தெளிவாக எடுக்க முடியாமலும் ஒரு வித மனக்குழப்பத்திலுமே அவங்க இருந்து கொண்டு இருந்தார்கள். அதே போல அவங்க சும்மா இருந்தாலும் அவங்கள தேடி வம்பானது வந்து கொண்டே இருந்தது. இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகளை கடந்த 5 மாதங்களாக இவங்க சந்தித்து கொண்டு இருந்தார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா மகர ராசியிலேயே குரு மற்றும் சனியுடைய வக்கரமானது ஏற்பட்டு உள்ளதால இந்த புரட்டாசி மாதத்துடைய முதல் வாரமாக வருகின்ற இந்த 7 நாட்கள் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில அமைந்துள்ளது, இந்த விஷயங்கள் அனைத்திலுமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல மாற்றமானது ஏற்படுமா இல்லனா இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை விட இன்னும் அவங்களுக்கு மோசமான பலன்களானது கிடைக்க உள்ளதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஜோதிடத்தின் மூலமாக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புரட்டாசி மாதத்துடைய முதல் வாரமாக இந்த வாரத்தில் நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷப ராசியில ராகு, கன்னி ராசியில சூரியன், செவ்வாய், புதன், துலாம் ராசியில சுக்கிரன், விருச்சக ராசியில கேது, மகர ராசியில சனி, குரு என கிரகங்கள் அனைத்துமே வலுவாக சஞ்சரிக்க உள்ளன. இந்த ஒரு கிரக மாற்றத்தின் காரணமாக தான் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையானது எப்படி அமைந்துள்ளது, தொழில் சார்ந்த வாழ்க்கையானது உங்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலேயாவது லாபத்தை தரக்கூடிய வகையில் அமையுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ளலாம். மகர ராசி நேயர்களே, சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான மகர ராசிக்காரர்களே, இந்த வாரம் உங்களுடைய ராசியில சனி, குரு, 5ஆம் வீட்டில் ராகு, 9ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், புதன், 10ஆம் வீட்டில் சுக்கிரன், லாபஸ்தானத்துல கேது என கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு சஞ்சாரம் செய்ய உள்ளன. குரு உங்களது ராசியில தான் சனியோடு இணைந்து இருப்பது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில தான் அமைந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஜென்ம சனியுடைய பாதிப்பை குரு குறைத்து விடுவார். வாழ்க்கை துணையோடு ஏற்பட்டு இருந்த பிணக்குகள் அனைத்துமே ஒரு விதமான முடிவுக்கு வரக்கூடுங்க. மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது உங்களுக்கு அமைந்துள்ளது. அது மட்டும் இல்லைங்க, இத்தனை நாட்களாக உங்களுக்கு பிள்ளைகளால் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே இனி வருகின்ற நாட்களில் முடிவுக்கு வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பாக்கியஸ்தானத்தில் தான் புதன் வந்து உச்சம் பெற்று இருக்கிறார். 10ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறார். செய்கின்ற தொழிலையும் வியாபாரத்திலும் உங்களுக்கு லாபமானது அதிகரிக்கும். இத்தனை நாட்களாக நீங்கள் கடினமாக உழைத்து உங்களுக்கு எந்த ஒரு லாபமுமே கிடைக்கல அப்படின்னு மன விரக்தியில் இருப்பவர்கள் இந்த வாரத்தில் மட்டும் சற்று முயற்சியை நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் பெறலாம்.
ஏனென்றால் கடந்த 4 மாதங்களாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக வாழ்க்கை மீதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லாம ஒரு விதமான மன விரக்தியுடன் தான் இத்தனை நாட்களாக நீங்க வாழ்ந்து கொண்டு இருந்தீர்கள். ஆனா அந்த சூழ்நிலைகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா இனி வருகின்ற நாட்கள்ல உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கிரக அமைப்புகள் தான் பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுமே உங்களுக்கு அமைந்துள்ளது. மேலும் நீங்க செய்கின்ற வேளையில் இத்தனை நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு விதமான முடிவுக்கு வரக்கூடும். சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பதவியை தருவார். சிலருக்கு பதவி உயர்வை தேடி தருவார் அப்படினும் சொல்லப்படுகிறது. அதாவது இத்தனை நாட்களாக உங்களுடைய தொழிலில் பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் இல்லாமல் இருந்தவர்களுக்கு இனி வருகின்ற நாட்கள்ல ப்ரமோஷன், சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் அப்படினு சொல்லப்படுகிறது. அதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும் அப்படினு பாத்தீங்கன்னா சற்று உங்களுடைய தொழிலில் நீங்கள் முயற்சியை மட்டும் செய்துட்டு வந்தால் போதுமானதுங்க. மற்றபடிக்கு உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லதாக அமையக்கூடும். அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் தான் உங்களுக்கு வந்துள்ளது. அதாவது காற்றுள்ள போது தூற்றிக்கொள் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த வகையில் தான் தற்போது உங்களுக்கு சில கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. எனவே இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையிலும் நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையலாம் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மையாக அமைந்துள்ளது. அதாவது தற்போது உங்களுடைய ஜாதக கட்டமானது மிக அற்புதமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு முயற்சியை செய்தாலுமே அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியானது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்துடைய யதார்த்தமான உண்மையாகவும் அமைந்துள்ளது. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்கலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா எந்தவித முயற்சியும் செய்யாமல் இருந்திருப்பாங்க. கட்டாயமாக நாம் ஒரு விஷயத்தில் முயற்சி செய்யும்போது நமக்கு சாதகமாக கிரக அமைப்புகள் இருக்கும் நேரத்தில் நமக்கு மிகப்பெரிய அமோகமான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மேலும் ஜோதிடத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? எந்த அளவுக்கு நீங்கள் ஜோதிடத்தை நம்புவீங்க அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த ஒரு தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏனென்றால் அவங்களுடைய வாழ்க்கையில் படாத துயரத்தை பட்டுக்கொண்டு இருக்கும் இந்த சூழ்நிலையில் இந்த பதிவானது அவங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடியதாகவும் அவங்களுடைய வாழ்க்கை பற்றிய புதிய கண்ணோட்டமானது அவர்கள் ஏற்படுவதற்கு ஒரு உந்துதலாகவும் அமையக்கூடும். மேலும் நீங்கள் எப்பயாவது யார்கிட்டையாவது கடன் கொடுத்து இருந்தால் அந்த கடன்கள் அனைத்துமே இனி வருகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா வசூலாகும். இது நீங்கள் எதிர்பாராத வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வருகையானது வந்து மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் அமையக்கூடுங்க. குடும்பத்தில் இத்தனை நாட்களாக இருந்து வந்த மறைமுகமான நேர்முகமாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இனி வருகின்ற நாட்களில் முடிவுக்கு வரக்கூடும். அதே போல் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடப்பதாக இருந்தாலும் இனி வருகின்ற நாட்களில் அது சுபமாக நடந்தேற முடியுங்க. ஏனென்றால் இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா சுப காரியங்களில் தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் தடைகளும் பார்த்தீங்கன்னா இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் இனி வருகின்ற நாட்களில் அது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக முடியக்கூடும். மேலும் தொழிலில் நல்ல லாபம் இல்லாததால் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான சிக்கல்களை அனுபவித்து கொண்டே இருந்தீர்கள். அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் கடந்த 4 மாதங்களாகவே சந்தித்து கொண்டு இருந்தீர்கள். இதனால் மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டு கொண்டும் இருந்தது. எனவே இனி வருகின்ற நாட்களில் இது போன்ற செலவுகள் எதுவுமே உங்களுக்கு வராது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் அடைவதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். இதனால் நீங்கள் சேமிப்பிலும் கூட ஈடுபடுவீர்கள். இது உங்களுடைய பிற்காலத்தில் உதவக்கூடிய வகையிலையும் உங்களுக்கு அமைந்துள்ளது. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு உள்ளது. நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சியை செய்தாலுமே அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக தான் இந்த வாரமானது உங்களுக்கு அமைந்துள்ளது. அதே போல் பார்த்தீங்கன்னா காதலிப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் காதலானது கைகூடி வரக்கூடும். அதே போல் பெற்றோர்களுடைய சம்மதமும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். திருமணம் போன்ற சுப காரியங்கள் தொடர்பாக இந்த வாரத்தில் பேசலாம், நல்ல முடிவானது கிடைக்கும். மன மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அற்புதமான வாரமாகவே இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது.
மேலும் ஏழரை சனியுடைய ஜென்ம சனியானது தற்போது மகர ராசி நேயர்களுக்கு நடந்து கொண்டு இருப்பதால நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வாங்க. இதனால சனி பகவானால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே போல பைரவர் கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமி போன்ற திதி இருக்கக்கூடிய நாட்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்க ராகு காலத்துல விளக்கேற்றி வழிபாடு செய்துட்டு வருவதாலையும் உங்களுக்கு நல்ல பலன்களானது கிடைக்கக்கூடும். எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.